Hello friends, welcome back to இன்னைக்கு என்ன சமையல். இன்னைக்கு நண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பாத்துடலாமா? இன்னைக்கு நான் ஒரு முக்கால் கிலோ நண்டுக்கு மூணு வெங்காயம், மூணு தக்காளி நீல வாக்குல அரைஞ்சு வச்சிருக்கேன். கடுகு ஒரு அரை டீஸ்பூன், அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி, உப்பு மிளகாய் பொடி தேவையான அளவு, அரை டீஸ்பூன் சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதை நீங்க இடிச்சும் எடுத்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு, தண்ணியும் தேவையான அளவு. இன்னைக்கு நான் ஒரு முக்கால் கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நல்லா அதோட ஓடெல்லாம் எடுத்துட்டு நல்லா மூணு தண்ணியில அலசி வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு நண்டு எப்படி வாங்குறது கழுவுறதுன்னு தெரியாது, அதனாலேயே நண்டு சமைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு நண்டு எப்படி வாங்குறதுனோ எப்படி கிளீன் பண்றதுனோ காட்டுறேன். எப்பவுமே நண்டு வாங்கும்போது அதோட காலெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கால் உடஞ்சிருந்தா அது கொஞ்சம் பழைய நண்டுன்னு அர்த்தம். ஸோ எல்லா காலுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கிளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலை உடச்சிக்கோங்க. இந்த காலை யூஸ் பண்ணலாம், பெருசாக இருக்கிற காலெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு குட்டியா இருக்க காலெல்லாம் தூக்கி போட்டுடலாம். நீங்க கிச்சன் சிசர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சும் கட் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். இல்ல இப்படியே கைல எடுத்தாலும் அது வந்துடும். நண்டு பின்னாடி பாத்தீங்கன்னா இப்படி வி ஷேப்ல ஒரு க்ளோஸ் பண்ணி இருப்போம். அதை ஒரு கத்தி வச்சு லைட்டா இப்படி தூக்கி விட்டீங்கன்னா வந்துடும். ஸோ தூக்கிட்டு அதோட ஷெல் எடுத்தீங்கன்னா தனியா ஷெல் வந்துடும். இதை தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுல கொஞ்சம் இப்படி தேவையில்லாத இதுவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்படி கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ள இப்படி இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளவுதான். ஸோ கிளீன் ஆயிடுச்சு நண்டு. இதை வேணும்னா நீங்க ரெண்டாவும் உடச்சு போட்டுக்கலாம். சின்ன நண்டுனா கையிலயே உடச்சிடலாம், பெரிய நண்டுனா கத்தி யூஸ் பண்ணி உடச்சுக்கோங்க. ஸோ இத ஒரு மூணுல இருந்து நாலு தண்ணி அலசிக்கோங்க. அலசும் போது கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் இல்லைன்னா மஞ்சள் பொடி போட்டு கழுவிக்கோங்க. ஸோ தட் அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது, நல்லா க்ளீன் ஆயிடும் நண்டு. இங்கே ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன். சூடானதும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாய் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணும். ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. நடுவில் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வெந்திருக்கும். ஓகே, நல்லா பொன்னிறமா வெந்துருச்சு வெங்காயம். இந்த டைம்ல தக்காளியை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் சோம்பு போட மறந்துட்டேன். ஸோ லைட்டா சோம்பு போட்டு வதக்கிக்கிறேன். நீங்க இதை இஞ்சி பூண்டு போடும் போதே இந்த சோம்பை எண்ணெயில போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த வதங்கின வெங்காயத்தோட நான் நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் நமக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது தொக்குங்கிறதுனால நமக்கு நல்லா அது திக்கா வரணும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க இந்த ஸ்டேஜ்ல. தக்காளியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி இருக்கும். ஸோ அதுலயே அது குக் ஆயிடும். ஸோ இதை மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகே, தக்காளியில இருந்து நல்லா தண்ணி எல்லாம் வந்து தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிருக்கு. ஸோ இப்போ தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். மிளகு பொடியும் கடைசியா சேர்க்கறதுனால கொஞ்சம் பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை இது உள்ள சேர்த்துக்கோங்க. நண்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா நண்டும் மசாலால நல்லா கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வேக விட போறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி லோ ஃப்ளேம்ல 10-15 நிமிஷம் வேக வைக்க போறேன். நண்டு எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. கோல்டு இருக்கும்போது என்னோட அப்பா இதுதான் எனக்கு செஞ்சு தருவாங்க.
பெப்பர் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க, இல்லனா இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் குக் பண்ணுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா என்னோட நண்டுல இருக்க எல்லா தண்ணியும் வத்தி நல்ல தொக்கு மாதிரி வந்துருச்சு. ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சுவையான பெப்பர் நண்டு தொக்கு இப்போ தயாராயிடுச்சு. இது நீங்க சாதத்தோட சப்பாத்தி இட்லி தோசையோட கூட சர்வ் பண்ணா ரொம்ப ருசியா இருக்கும். நிறைய பேர் நண்டு கஷ்டம் செய்யறதுக்கு கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சு அவாய்ட் பண்ணிடுவாங்க, பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எவ்வளவு ஈஸியா செய்யலாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணாம ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, திரும்பவும் திரும்பவும் கண்டிப்பா செய்வீங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? அந்த தொக்கோட சாதெல்லாம் நல்லா நண்டுல இறங்கியிருக்கு. என்னோட இந்த சின்ன நண்டுங்கிறதுனால இன்னும் ருசியா இருக்கு. பெரிய நண்டு எடுத்திருந்தீங்கன்னா ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நானே நல்லா இருக்குன்னு சொல்றதை விட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் நான் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன், இன்னொரு சுவையான சமையலோட. அது வரைக்கும் பாய்.